Hi friends, good morning. Today special black pepper sauce. இது ஒரு கிரேவி. Black pepper sauce வந்து நம்ம ரொம்ப டிஷ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்பெகட்டிக்கு, chicken chop, french fries, mashed potatoes-க்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த black pepper sauce கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு எம்டி பேன் எடுத்துங்க, அதில் 2 tablespoons பட்டர் போட்டுங்க. 2 tablespoons பட்டர் போட்டு கரைங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளார் 2 tablespoons. அப்படி நீங்கள் 1 tablespoon பட்டர் வச்சிங்கனாக்கா ஆல் பர்பஸ் ஃப்ளார் 1 tablespoon தான் யூஸ் பண்ணும். இதில் நம்ம 2 tablespoons பட்டர் போட்டு ஸோ இதை நம்ம கரைக்கிறோம். ஸோ ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த ஃப்ளா வந்து பர்ன் பண்ணாமல் இருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 cup தண்ணி வாட்டர் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் கலக்கி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அந்த ஃப்ளா வந்து கரையிறோம். ஸ்டவ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஃப்ளா வந்து பர்ன் பண்ணக்கூடாது. பர்ன் பண்ணாக்கா அந்த ஸ்மெல் அடிக்கும், பர்னிங் ஸ்மெல். ஸோ அதனால் நம்ம கீப் ஸ்டவ்விங், ஸ்டவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஃப்ளா வந்து கலர் மாறணும், ப்ரௌன் கலராக மாறணும். ஓகே, ஃப்ளா வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம நல்லா ஸ்டவ் பண்ணிகிட்டே இருந்துக்கணும். தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். நல்ல திக்னஸ்ஸாக வந்துருக்கு பாருங்களேன். கீப் ஸ்டவ்விங். நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். எனக்கு ரொம்ப திக்காக வந்திருக்கு. ஸோ நீங்கள் தேவைப்பட்ட மட்டும்தான் தண்ணி ஆட் பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த சாஸ் வந்து இதாக இருக்கும், திக்னஸ் இருக்கணுமோ நீ அதை அதை வந்து நீ இதில் கண்ட்ரோல் பண்ணலாம். நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சிக்கன் ரோஸ்ட் செய்கிறப்ப இதுவும் கிரேவி ஊற்றி சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வெஸ்டர்ன் ஃபுட்டோட. ஓகே, இந்த பிளாக் பேப்பர் 1 teaspoon போட்டுக்கிறேன். சிக்கன் ஸ்டாக் 1 teaspoon. உப்பு தேவையான அளவு. நம்ம சால்ட், நம்ம பட்டரில் வந்து சால்ட் இருந்துச்சுனாக்கா உப்பு ஆட் பண்ண வேணாம். அன்சால்ட்டட் பட்டர்னாக்கா நீங்கள் உப்பு ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா ஸ்டர் பண்ணுவோம் அன்டில் த கிரேவி திக்காக வர வரைக்கும். நான் இதே கலரில் தான் எடுக்க போகிறேன். அப்படி இந்த கிரேவி வந்து உங்களுக்கு பிளாக் பெப்பர் சாஸ் பிளாக் கலரில் வேணுனாக்கா பிளாக் சாஸ் அதாவது திக்கு கிச்சாப்பு 1 tablespoon ஊற்றிக்கிங்க. அது வந்து ஆப்ஷனல். ஸோ நான் இந்த ரெசிபியில் வந்து வேணான்னு நான் ஒரிஜினலாகவே இந்த கலரை வச்சுருக்கிறேன். நான் கிச்சாப் யூஸ் பண்ணலை. அவ்வளோதான், நம்மளோட பிளாக் பெப்பர் சாஸ் இஸ் ரெடி. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். சில பேர் பிளாக் பெப்பர் சாஸ் வச்சு ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ்லாம் பொறிச்சு தொட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளெஸ் யூ, லவ் யூ ஆல். டேக் கேர், பை பை, ஹாப்பி குக்கிங். Drop it.